ஒரு இங்கிலீஷ் மூவி. அண்ட் இந்த ஷூட்ஸ் எல்லாம் பார்த்தா புதுக்கோட்டையில் எடுத்திருக்காங்க. சரௌண்டிங்ஸ் ஏரியா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இட்ஸ் டிஃப்ரெண்ட், ஒரு ஃபுல்லாக வில்லேஜ் சைடில் எடுத்திருக்காங்க. தட்ஸ் புதுக்கோட்டை. அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சம்பத்ராம் அவர்கள். ஸோ உங்களோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜெயசூர்யா. அண்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கல்பனா ஸ்ரீ அண்ட் காட்வின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சதீஷ், எடிட்டர் கணேஷ். And congratulations to the whole team, Pearl in the Blood. And give a big round of applause to the team, first of all. Thank you so much. So, nammoda special guest ellarium vandha stage ku kooptralam. So, I would like to call upon Dr. Gandharaj. Avargale meedukku varumaru kettukolgiran. Yo. So, namma nigashila mudhaladaga pesaporadhu Dr. Gandharaj avargale oru sila vaarthigal pesuvadharkaga anbodu alikiren. Welcome you, sir. அறிவிப்பாளருடைய குரல் ரொம்ப பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு. கடீர்னு அப்படியே ஏன் முதல்ல எடுத்த உடனே என்ன கூப்பிட்டீங்க? வயசுக்காரணமாவா பிடிச்சிட்டாங்க, அழகா இருந்தீங்கன்ட்டாங்க. 85 வயசு விட்டுருங்க. கந்தையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை கொஞ்சம் தொய்வு இருக்குதுங்க, தொய்வா இருந்ததுன்ற ஒரு இது இருந்தது. அற்புதமான கேமரா. புதுக்கோட்டையில எடுத்ததா சொன்னாங்க எனக்கு, அதுதான் புரியல. புதுக்கோட்டையில இவ்வளவு வறண்ட பிரதேசம் எல்லாம் இருக்கா? வறண்ட பிரதேசம் தெரியும், இவ்வளோ மோசமான வறண்ட பூமியாக இருக்கும் எதிர்பார்க்கல. படத்தில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்கள் அமைதியாக அவர்கள் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேடிப்பை அவர்களை கொள்ளுகிறார்கள். இந்த மர்மம் நடக்கிறது, கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. தியேட்டரில் உட்காந்துட்டு நம்ம வயிறு எரியுது, பார்க்குறோம். என்னடா தடுத்து பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லையா? இந்த கேள்விதான் உலகம் முழுவதும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சிங்கள அந்த இலங்கை ஈழத்தில் வாழ்கின்ற அந்த தமிழர்களை ஏன் ஒருவருமே காப்பாற்ற முயற்சிக்கவில்லை? இந்த படத்துல அதுதான் சொல்ல வர்றார். ஒரு ஆள் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு ஆள் போறான், போறவனையெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான். தடுக்கிறதுக்கு ஒருத்தருமே, கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதுதான் இப்ப இன்னைக்கு எங்களுடைய நிலைமைங்கிறத வந்து அழகா சொல்லியிருக்காரு, அழகா சொல்லியிருக்காரு. ஒரு நாடு கிடையாதுங்கிறது வழக்கமா சொல்றது. நமக்கு ஒரு நாடு இருந்திருந்தால் நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஏழை போராளிகள் போராடிக்கிட்டு இருந்த போது தெரிந்தோ தெரியாமலோ நான் அவர்களுக்கு மருத்துவராக இருந்திருக்கிறேன். என்ன அரசாங்கம், மத்திய அரசு, சிபிஐ அனுப்பி என்ன பல்வேறு வகையில என்ன கேள்வி எல்லாம் கேட்டு துளைத்தெடுத்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஈழ போராளி பிரபாகரனுக்கு, உமா மகேஸ்வரனுக்கு, பத்மநாபாவுக்கு, ஸ்ரீசபாவுக்கு, நாலு பேருக்கும் நான் தான் மருத்துவன். அந்த நாலு பேருடைய போராடுகின்ற தம்பிகள் அத்தனை பேருக்கும் நான் தான் மருத்துவம் பார்த்தேன். நான் விடுதலை போராட்டத்தில் எல்லா போராட்ட இயக்க தலைவர்களுடன் எனக்கு நட்பு இருந்தது. பிறகு நான் ஒரு ஆலோசகராக பணிபுரிந்திருக்கிறேன். விடுதலை புலிகளும் இந்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த நிர்வம்சன் போன்றவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கிடையில் நான் சில வேலை அளிச்சிருக்கிறேன். துரதிருஷ்டமான சில சம்பவங்களுக்கு பிறகு அது வெற்றிகரமாக கொண்டு செல்றது கஷ்டமாக இருந்தேன். நார்வேயில் நண்பர் எரிச்சாலயமும் விடுதலை புலிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ராஜேந்திர வேலை அளிச்சிருக்கிறேன். அதை விட மிலிட்ரி ஜியோகிராபி தொடர்பான வேலை அளிச்சிருக்கிறேன். நான் 2006 கூந்தம் தீரா நதிப்பேட்டி நீங்கள் அக்டோபர் 2006 அக்டோபரில் அந்த மிலிட்ரி ஜியோகிராபி தொடர்பாக பேசுகிறப்பொழுது பம்பாய் கடலால் தாக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டேன். ரெண்டு வருஷத்துக்கு தாக்கப்பட்ட பொழுது திரும்ப என்னுடைய பேட்டியில் வந்து நான் ஒரு இந்த துறை சார்ந்து இருக்கிறதால நான் பொருட்பட பேசணும், அது என்னத்தில் பொய்யும் பேசுகிறாரு. இந்த படம் இங்கே கூட சாத்தியம் இல்லை.
புலிகள் இருந்த மண்ணில் அது எப்பவும் சாத்தியமாக இருக்கல. போராடித்தான் விழுந்திருக்கிறார்கள் ஒழிய ஒன்றொன்று சம்பவங்களில் ஊரலங்களில் அல்லது அப்பாவி மக்கள் சுடப்பட்டுறாரு. எப்படி தொடர்ச்சியாக ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருந்து இப்படி ஒரு 10-15 பேரை சுடுறது சூழல் தந்திருக்க முண்டா போராட்டம் ஒரு மாதம் தாக்கு பிடிச்சிருக்காது. அது அதுன்றதான் எனக்கு இந்த இடம் இல்லை. மற்றபடிக்கு இப்படி ஒரு முயற்சியை இந்த போராட்டத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிற ஒரு பணியில் தன்னுடைய பங்கை வகித்ததுக்காக கண்கந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டலும். இங்கே போதிய அளவு இடத்துலேருந்து படம் எடுக்க வர்ற நாங்கள் வந்து இடத்துல இருக்கிற திறமைகளையும் இங்கே இருக்கிற குறைஞ்சபட்சங்கிற டெக்னிக்கல் வல்லமைகளையும் வந்து நாங்கள் உணர்ந்து அவர்களை இணைச்சு படங்கள் எடுக்கணும். ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு மேடை நாடகமே அது நிறைய படம் செலவழித்து நிறைய எடுக்கிற விஷயமும் இந்த படத்தை வந்து நாங்கள் அதுவும் ஒரு கேளிக்க படங்கள் எடுக்காமல் விடுதலை தொடர்பான 60 படம் எடுக்கல. நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக திறமைகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டு வரணும். கூட நம்ம வந்து அதை கேட்டு அது பயங்கரமான ஒரு வழியாக நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழி வந்து இலங்கையில் நம்ம பக்கத்து நாடான இலங்கையில் நடந்திருக்கு. இது வந்து நம்ம கேட்கும் போதே அப்படி வழி இருக்குன்னா அங்கே நடந்து அதை அனுபவித்து அதை பார்க்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ வழிகள் இருக்கும். அதனோட வழிகள் தான் இந்த பேர் இந்த பிளட் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழர்கள் ஆனதைகளா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நினச்ச நேரத்தில் சொல்கிறது, நினச்சவங்களை கற்பழிக்கிறது, எது இப்போ என்ன இப்போ என்ன வேணால் நடக்கலான்றது மாதிரி இருக்கிறது வந்து தமிழர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு அருமையான பதிவை வந்து டைரக்டர் கண்கந்தையா வந்து நம்மளுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். நன்றிகள்ன்றது சொல்கிற விட ஒரு வருத்தமான நன்றிகள் தான். இன்னொரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பில் என்னுடைய நண்பன் சம்பத்ராம் நடிச்சிருக்கான். உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெருமையாக சம்பத். 25 போராட்டம் ஒரு சினிமாவில், 25 போராட்டம் அவன் எவ்வளோ வழிகள் அனுபவித்து வந்திருக்கான்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் இன்னும் மென்மேலும் மென்மேலும் வளரணும் அப்படின்றது சந்தோஷப்படுறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி நடிகளை பார்க்கும்போது நான் என்னுடைய எல்லா படத்தும் நான் வந்து பயன்படுத்திக்கேன். அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் சம்பத்ரம். அவர் கரெக்டாக அந்த படம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம். உங்களுடைய நடிப்பு திறமையை பதிவு பண்ணால் ஒரு பொக்கிஷம் தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கண் தந்தையா அவளுக்கு இன்றைக்கு நீ கடன் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டா கொடுத்தா பெரிய விஷயம். அப்புறம் ஈஸ்வரன் சார் சொன்னார், அசனம் பேசும் நடிகர்லாம் கொதிக்கணும் கொதிக்கணும் அப்படின்ட்டு. அது நடிகரோட நடிப்பு திறமை. ஆனால் அவர் அமைதியாக நடித்தா கூட நம்ம கொதித்தோம் சார். அதுதான் வச்சு நடிகர் விமோசனம் பார்த்து பார்த்து பழகிட்டோம். அது ஆமாம், அது எப்படி நம்மளுக்கு ஒரு டயலாக்னா ஏற்றம் இறக்கம் ஒரு மாண்டஸ் வேணுமாங்க இதெல்லாம் பார்க்கறது. ஆனால் இது அந்த இது இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப கொடூரமானவங்களும் அமைதியாக இருப்பாங்க. சும்மா இந்த அறவுரம் இப்போ அதிகமாக பேசும் நம்மள மாதிரி. அதே அந்த அதுவும் அந்த கேட்டா பொங்கல் பூசு நிறைய பார்த்துருக்கேன். அந்த சிங்கம் அனுச்சு உங்களுக்கு தமிழங்களும் மறந்தாச்சு. போக போய் ஒரு 5 பார்க்கும்போது ஒரு சிங்கிளோட பார்க்கும்போதே எங்களுக்கு கேட்க சொல்லி. இப்போ சில வார்த்தைலாம் ஒன்று சொல்லும்போது இன்னொன்று தூக்கி வரும். பாரினாலே எப்படி வள்ளல் அப்படி வந்துடும். புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர், கலைஞர் அப்படின்னா கருணாநிதி. அது மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும்போது சேர்ந்து வந்துருக்கும். அது மாதிரி சிங்கிளான என்ன வருது உங்களுக்கு? சிங்கிள்னு வெறியிருந்து வரும். சிங்கிள் வேறு வாங்க, சிங்கிள் நம்மளுக்கு பழகி போச்சு அப்படியே. சிங்கிள்னால சிங்கிள வெறியன். அந்த சிங்கிள வெறியனுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த திரையில் அந்த வெறியன் வெறி எப்படி இருக்கும்? அதை கரெக்டாக இயக்கணும் சரி, நடிக்கணும் சரி, கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க. தமிழில் கொண்டு குறிச்சாங்களே,
அப்ப அங்க அங்கே வாழ்ந்த மக்களுக்கு எப்படி சார்ந்திருக்கும்? எத்தனை தமிழ்ச்சிக்கு எத்தனை தமிழ்ச்சிக்கு அப்படி போட்டாங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? இளைஞர் வாழ்ந்தது தவிர அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பார்த்துருக்கோம்? தமிழ் போராளிகள், விடுதலை புலிகள், சிங்கள இராணுவம் சண்டை போடுவாங்க. அதில் சிங்களத்து இராணுவத்தில் பல பேர் சாவான், நம்ம போராளிகளில் பல பேர் சாவாங்க. இது ஒரு யுத்தத்தோட நீதி தான். அது இங்கேயும் சாகலாம், அங்கேயும் சாகலாம். ஆனால் அப்பா இவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களையும் கொண்டு குவிச்சாங்க. பிரபாரம் பண்ணாங்க. ஓகே, அவர் பையன் அந்த சில்லர் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம கொல்லப்பறம் தெரியாம அந்த பண்ணை சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கலாம். மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இருக்கும்.